அரசியலில் இருந்து விலகுவதற்கான காரணங்கள் எனது இருப்பிடம் பற்றி அறிய விரும்பும் அனைவருக்கும் நான் பாண்டிச்சேரியில் இருப்பதையும் இங்குதான் இருக்கப் போகிறேன் என்பதையும் உங்கள் பத்திரிகையின் வாயிலாக தெரிவிக்க அனுமதித்தால் நன்றியுடையவன் ஆவேன் என் மீது அதிகார நடவடிக்கை தொடரப்படுவதற்கு ஒரு மாதம் முன்பே பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு நான் வெளியேறிவிட்டேன் மேலும் அரசியல் செயல்பாட்டினாலோ அரசியல் நாட்டத்தினாலோ இடையூறு வராமல் என் யோக சாதனையை தொடரும் பொருட்டு அந்த குறிக்கோளுடனே இங்கே வந்து தங்கியிருப்பதாலும் இந்த நோக்கம் காரணமாக முன்பே என் அரசியல் வேலைகளில் இருந்த தொடர்பை துண்டித்து கொண்டு விட்டதாலும் என் மீது ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சி என்ற குற்றம் சாட்டப்பட்டு பிறப்பிக்கப்பட்ட வாரண்டை பொருட்டாக கொண்டு சரண் அடைய வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை ஒருவேளை அரசியல் அரங்கில் நான் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தால் ஒரு கட்டாயம் நேரலாம் நானோ சமய நெறியின் பாட்பட்டதொரு துருவியைப் போல் இங்கே வாழ்ந்து வருகிறேன் பிரான்ஸ் நாட்டவரும் இந்தியர்களுமாக ஒரு சில நண்பர்களே என்னை வந்து சந்திக்கிறார்கள் என்றாலும் என் இருப்பிடம் எது என்பது வெளிப்படையான விஷயம்தான் அரசுக்கு தகவல் கொடுக்கும் ஏஜென்ட்டுகளுக்கும் இது வெகு சில நாட்களாகவே தெரியும் சென்னையில் பரவலான வதந்தியாக இருக்கும் இச்செய்தியை பாண்டிச்சேரியில் அனைவருமே நன்கு அறிவார்கள் இப்போதோ நான் இங்கே இருப்பதை பற்றி மேலும் பலருக்கு தெரியும்படி விளம்பரம் செய்து கொள்ளும் கட்டாயத்திற்கு ஆளாகிவிட்டேன் நான் பாண்டிச்சேரியில் இல்லை பிரிட்டிஷ் இந்தியாவில் தான் எங்கோ இருக்கிறேன் என்று கட்டுக்கதை புனைய விரும்பும் சிலரது உள்நோக்கத்திற்கு இந்த சூழ்நிலை பயன்படக்கூடும் ஆனால் கடந்த மார்ச் முதல் நான் பிரிட்டிஷ் இந்தியாவில் இல்லை என்பதையும் வரும் காலத்தில் ஒரு கணம் கூட பிரிட்டிஷ் எல்லைக்குள் பகிரங்கமாக அன்றி ரகசியமாக காலடி வைக்கும் எண்ணம் எனக்கு இல்லை என்பதையும் அறுதியிட்டு கூற விரும்புகிறேன் இதற்கு மாறாக இப்போதும் எப்போதும் யார் என்ன கூறினாலும் அது பொய்யே அதே சமயம் சகல அரசியல் நடவடிக்கைகளிலிருந்தும் நான் இப்போதைக்கு விலகி இருக்கிறேன் என்பதையும் அரசியல் விஷயங்கள் குறித்து எவரையும் சந்திப்பதாகவோ எவருடனும் தொடர்பு கொள்வதாகவோ இல்லை என்பதையும் தெல்ல தெளிவாக அறிவிக்க விரும்புகிறேன் என் மீது குற்றம் சுமத்த காரணமாக காட்டப்பட்ட கர்மயோகியின் இதழிலான என் கட்டுரை களங்கம் உடையது என்றோ அற்றது என்றோ கல்கத்தா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் வரை பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியேறிய என் செய்கியில் உள்ள நியாயம் குறித்தும் அதற்கான காரணங்களை விளக்கியும் நான் எதையும் தெரிவிப்பதாக இல்லை